நோவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல உலக நாடுகள் எல்லாமே ரொம்பவே தீவிரமா ஈடுபட்டு வந்தாங்க. நம்ம இந்தியாவில இந்த தடுப்பூசி இப்ப மனிதர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல ஜனவரி 25 வரைக்கும் கொரோனா தடுப்பூசி முன்பதிவு செய்ய கால அவகாசம் வழங்கப்படும்னு சுகாதாரத்துறை செயலாளர் கூட தெரிவிச்சிருக்காரு. சீனாவில தோன்றிய வைரஸ்னால இப்ப உலக நாடுகள் எல்லாமே ரொம்பவே பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கு. இப்ப வரைக்குமே ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக தான் தடுப்பூசி கண்டறியும் முயற்சியில உலக நாடுகள் எல்லாமே தீவிரம் காட்டி வந்தாங்க. சில நாடுகள்ல கொரோனா தடுப்பூசி ஒத்திகையும் நடந்துட்டு வருது. அதை தொடர்ந்து இந்தியாவில கொரோனா தடுப்பூசி ஒத்திகை தொடங்கியாச்சு. இந்த நிலையில தான் தமிழகத்துல எல்லா மாவட்டங்கள்லயும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடந்து கொண்டிருக்கு. இதை தொடர்ந்து ஜனவரி 16 இருந்து கொரோனாவுக்கான தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல கொரோனாவுக்கான தடுப்பூசி போட்டுக்கொள்றதுக்கு பதிவு செய்ய ஜனவரி 25 வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்படும்னு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தடுப்பூசி போட்டுக்கொள்பவர்கள் தொடர்ந்து கண்காணித்து 2வது முறை தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தடுப்பூசிகளுக்கு நிறைய முன்னெச்சரிக்கைகளும் வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தடுப்பூசி போடுறவங்க மது அருந்த கூடாதான். இதை பத்தி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் போட்டுவிட்டு மது அருந்த கூடாது அப்படின்னு, 2வது டோஸ் போடும் வரைக்கும் 28 நாட்களுக்கு மது அருந்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பூசி போட்ட 42 நாட்களுக்கு பிறகே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுமா, இதனால கொரோனா தடுப்பூசி போடுறவங்க எல்லாம் தனிமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தடுப்பூசி தொடர்பான வதந்திகளை யாரும் நம்பாதீங்க, சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரப்பினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற நாடுகள்ல தடுப்பூசி அறிமுகத்தப்ப பிரதமர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டது பற்றிய கேள்விக்கு பதிலும் கொடுத்திருக்காரு அவரு. இந்த கொரோனா தடுப்பூசிய எல்லாரும் வந்துட்டு போட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிகள் விமானம் மூலமாக சென்னையும் வந்தாச்சு. இந்த தடுப்பூசிகள் எல்லாம் அனுமதி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் சீரம் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 1.10 கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் பயோடெக் நிறுவனத்துக்கிட்ட இருந்து 55 லட்சம் கோவேக்சின் தடுப்பூசிகள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதுபடி இன்று காலை ஹைதராபாத்தில் இருந்து தடுப்பூசிகள் டெல்லிக்கும் சென்னைக்கும் அனுப்பி வச்சாங்க. விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்த 20,000 தடுப்பூசிகள் இப்ப தேனாம்பேட்டையில இருக்கிற மாநில தடுப்பு மருந்து கிடங்களை பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். தமிழகம் வந்த 536,500 கோவிஷீல்டு மருந்துகள் இப்ப மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருதுனால இந்த கோவேக்சின் மருந்துகள் கிடங்கிலேயே வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கள பணியாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டவருக்கும் நிலையில 16ஆம் தேதியில இருந்து அந்த பணி தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல நம்ம இந்தியாவில இந்த தடுப்பூசி இப்ப எல்லாருக்கும் கிடைக்க போகுது, மக்கள் பயன்பாட்டுக்கும் வரப்போகுது. இந்த 1.10 கோடி கோவிஷீல்டு மருந்துகளை கொள்முதல் செய்ததுக்கு அப்புறமா இப்ப இது சேகரிச்சு வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் விநியோகிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தடுப்பூசிகள் தலா ₹295 அப்படிங்கிற விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. 16.5 லட்சம் கோவேக்சின் தடுப்பூசிகளை இலவசமா அளிக்க பாரத் பயோடெக் நிறுவனமும் முன் வந்திருக்காங்களாம். 35.5 லட்சம் கோவேக்சின் தடுப்பூசிகளை அந்த விலைக்கு வாங்க விருப்பதாகவும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அரசு இதெல்லாம் தீவிர நடவடிக்கைகள், இப்ப பிப்ரவரி மாதத்துக்குள்ள கொரோனா தடுப்பூசி நாட்டு மக்கள் எல்லாருக்கும் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா தடுப்பூசிகள் பத்தி நிறைய பக்கம் வந்துட்டு செய்திகள் எல்லாம் வெளியாயிருக்கு. இந்த கொரோனா தடுப்பூசிகள் போடுறவங்க மது அருந்த கூடாது அப்படிங்கறத பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த தடுப்பூசி போடுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.